நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளர் திரு சைதை சாதிக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சைதை சாதி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா கால ஊரடங்கு திமுகவை பொறுத்தவரை பல இடங்களில் இந்த ஒன்றிணைவோமா திட்டம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டு மக்கள் பணிகள் எல்லாம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கீங்க, பாத்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் உங்களுடைய பிரதான எதிர்கட்சின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான், திமுகவுக்கு எதிர் அதிமுக. ஆனா இப்ப ஒரு 2-3 ஆண்டு காலமாகவே ரொம்பவும் அதிகமா பார்க்க முடியுது, உங்களுடைய பிரதான எதிர்ப்பை நீங்க மோடியை வச்சுக்கிறீங்க, மோடியை எதிர்க்கிறீங்க, பாஜகவை எதிர்க்கிறீங்க. தினந்தோறும் பாஜகவையும் மோடியை விமர்சனம் பண்றது அதிகமா இருக்கு. இதற்கு முன்னாடி எல்லாம் எனக்கு தெரியும், ஒரு ராணுவத்துல யாராவது ஒரு ராணுவ வீரர் இறந்துட்டா அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவீங்க, அதே போல அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்குவாங்க தலைவர்கள், திமுக போன்ற கட்சிகள், அதிமுக எல்லாமே செய்யும். ஆனா இன்னைக்கு சீனாவில் ஏற்பட்ட அந்த லடாக் பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனைய நீங்க பேசுறீங்க, மோடியை விமர்சனம் பண்ணி பேசுறீங்க. சோ உங்களோட பிரதான எதிரியா திமுக வந்து மோடியை தான் கருதுறீங்களோ? இல்ல, முதல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைப்பு திட்டத்தை நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் உருவாக்கி ஒரு ஆளுங்கட்சி செய்யாததை செய்ய முடியாததை ஏறத்தாழ 35க்கும் மேற்பட்ட கலெக்டர்கள் இருந்து, மாவட்ட நிர்வாகம் இருந்து, அரசு இயந்திரம் இருந்து, லட்சக்கணக்கான பேருடைய பசியை போக்க வேண்டிய அரசாங்கம், பாட்டத்தை குறைத்திருக்க வேண்டிய அரசாங்கம், வறுமையை போக்கியிருக்க வேண்டிய எடப்பாடி அரசு முழுமையாக தோல்வி அடைந்த காரணத்தினால் இனி இந்த அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை என்றுதான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள், நம்முடைய தளபதி அவர்கள் ஒருங்கிணைப்போமா திட்டத்தை உருவாக்கி ஏறத்தாழ லட்சக்கணக்கான பேருடைய துயரை துடைத்தார் என்று சொன்னால், உள்ளபடியே இந்திய துணைக்கண்டத்தில் இப்படி ஒரு தலைவன் இருக்கிறானா என்பதை பூரித்து போகக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டனும் பெருமை கொள்ளுகிற அளவிற்கு அண்ணன் தளபதி அவர்கள் அந்த திட்டத்தை உருவாக்கி தந்தார், செயல்படுத்தி காட்டினார். ஆனால் நீங்கள் கேட்டது, ஏன் ஆளுகிற எடப்பாடி அரசை எதிர்க்காமல் மோடியை நீங்கள் எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன என்று, முதலில் எம்ஜிஆர் அதிமுக வைத்திருந்தார், உருவாக்கினார், வைத்திருந்தார். பிறகு அதை ஜானகி அம்மையார் வைத்திருந்தார். பிறகு அது ஜெயலலிதாவின் கைக்கு கைமாறியது. பிறகு அது சசிகலாவின் கைக்கு கைமாறியது. இப்பொழுது அது அதிமுகல அமித்ஷா திமுகவாக மாறி, அதிமுக மாத்திரமல்ல தமிழக அரசும் இன்றைய தினம் ஆர்எஸ்எஸின் செயல்படி செயல்படக்கூடிய அரசாக, மோடியின் அடிவருடியாக ஒரு அடிமை அரசாக மத்திய அரசு, பாஜக சித்தாந்தம், ஆர்எஸ்எஸின் கொள்கை எதை செயல்படுத்த நினைக்கிறதோ அதை அதிமுக என்ற பெயரில் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக பொம்மைகளை விமர்சித்து பிரயோஜனம் இல்லை, போலிகளை விமர்சித்து பிரயோஜனம் இல்லை, ஆட்டி வைப்பவனை தான் விமர்சிக்க வேண்டும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்டி வைப்பவனை விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. இல்ல சக்தி சாதி, அதாவது நீங்க கடந்த காலங்கள்ல சொன்ன ஒரு விஷயம்தான் இது, பின்னிருந்து அதிமுகவை பாஜக இயக்குகிறது, வேறு சிலரை இயக்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது. என்னுடைய கேள்வி, அது ஒரு திராவிட இயக்கம், உங்களை போன்ற ஒரு திராவிட இயக்கம். இன்னைக்கு செல்லூர் ராஜு சொல்றாரு, ஜே அன்பழகனை எங்களால் காப்பாற்ற முடியும், ஜே அன்பழகனை காப்பாற்ற வேண்டும்னு அவங்க எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. முதல்வர்ல இருந்து விஜயபாஸ்கர்ல இருந்து எல்லாம் வந்தாங்க. அவர் திராவிடத்தின் பிள்ளை, எங்க எங்க பிள்ளை ஆகுது அப்படின்னு வந்து செல்லூர் ராஜு சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க திராவிட இயக்கம், அதாவது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய நகைச்சுவை அதிமுகவை திராவிட இயக்கம் என்று சொன்னது. காரணம் அண்ணன் ஜே அன்பழகனை திராவிட இயக்கம், செல்லூர் ராஜு சொன்னாரு, அப்ப சொன்னாரு நாங்க வந்து அவரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்த ஜே அன்பழகன் அப்படின்னு அவர் வந்து அவர் பெருமையா சொல்றாருல்ல. செல்லூர் ராஜு சொன்னது ஒரு திராவிட இயக்கத்தின் பிள்ளை என்று சொன்னார், அன்பழகனை கலைஞருடைய மகன் என்று அவர் கருதி சொன்னார். அவர் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர், திமுகவுடைய மாவட்ட செயலாளர், திமுகவின் அடிமட்ட தொண்டனாக இருந்து அவர் மேல் நோக்கி வந்து திராவிட இயக்கத்தின் பிள்ளை என்று சொல்லி தன்னை அதனோடு இணைத்துக் கொண்டாரே தவிர, எந்த காலத்திலும் அதிமுக திராவிட இயக்கத்தோடு தொடர்பு படுத்திக் கொள்ளவோ அல்லது தனி திராவிட இயக்கம் என்றோ முன்னிலைப்படுத்திக் கொள்ளவே முடியாது. அது எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனதாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா மகாமக குளத்துல போய் குளித்ததாக இருந்தாலும் சரி, அல்லது சங்கராச்சாரியை பார்த்ததாக இருந்தாலும் சரி, அல்லது இந்து முன்னணியை ஆரம்பித்த போதும் சரி, அல்லது விநாயகர் ஊர்வலத்திலே ஏற்பாடு செய்து அதை கலவரக்கரமா மாற்றியாக இருந்தாலும் சரி, இவை அத்தனைக்கும் காரணம் அதிமுக என்பதை தெள்ள தெளிவாக தெரியும். திராவிட இயக்கத்திற்கும் அவர்களுக்கும் சிறிதளவும் தொடர்பு இல்லை என்பதுதான் உண்மை. இல்ல, மோடியை வந்து கடுமையா எதிர்க்கிறீங்க, இந்த சீன அந்த லடாக் பகுதியில் ஏற்பட்ட அந்த மோதலை முன்கூட்டியே தடுத்திருக்கலாம்னு சொல்றீங்க. நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய தலைவர் பங்கேற்கிறார், அங்க ஒரு வார்த்தை கூட பதிவு பண்ணல. பிரதமர் அவர்களுடைய வாய்ஸை அப்படியே வழிமொழிகிறார். பிரதமர் சொல்ற மாதிரி 20 பேருடைய தியாகம், உங்களுக்கு அந்த தியாகம் வந்து வீண் போகாதுன்றத வந்து நாங்களும் வழிமொழிகிறோம். கடந்த காலங்களில் திரு வாஜ்பாயில இருந்து நேரு காலத்துல இருந்து திமுக வந்து இந்தியாவோடு ஒன்றித்து ஒன்று சேர்ந்துதான் அங்க பயணிச்சுட்டு இருக்கோம்.
இந்திய ராணுவத்துக்கு இந்திய ராணுவம் என்று வந்து வந்துவிட்டால் இந்திய நாடு என்று வந்துவிட்டால் நாங்க திமுக இந்தியாவோட தான் பயணிக்கும் பிரதமர் மோடியோடு பயணிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்கெல்லாம் அவரை விமர்சனம் பண்றீங்களே, அவர் விமர்சனமே வைக்கல எந்த இடத்துலயும். இல்ல ஒரு தலைவர் வந்து உள்ளபடியே அனைத்து கட்சி கூட்டத்திலேயே வந்து மிக தெளிவாக மிக அழகாக ஆணித்தரமாக பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் என்று இன்று சமூக வலைதளத்தில் பத்திரிகையில எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது, படித்திருக்கிறோம். ஆனால் மோடியுடைய பேச்சை வைத்து சொல்ல வேண்டும் சொன்னால், தாக்குதலுக்கு முன் தாக்குதலுக்கு பின் எப்படி மோடியும் மோடியுடைய அரசாங்கமும் பதிலளித்திருக்கிறதோ நடவடிக்கை எடுத்திருக்கிறதோ அதே போல்தான் கழக தலைவருடைய பேச்சும் தாக்குதலுக்கு முன் தாக்குதலுக்கு பின்னும். நேற்று அனைத்து கட்சி கூட்டத்திலே கழக தலைவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொதுச் செயலாளராக இருக்கிற பொழுது அப்பொழுது சீனா படையெடுத்த பொழுதும் தனி நாடு கேட்ட அண்ணா சுவர் இருந்தால்தான் சுத்திரம் வர முடியும், வீடு இருந்தால்தான் ஓடு மாட்ட முடியும், ஆக நாடு இருந்தால்தான் திராவிட நாடு கேட்க முடியும், ஆகவே இப்பொழுது நாம் சீனா எதிர் ஆக்கிரமிப்பை எதிர்ப்போம் நேருவுக்கு கை கொடுப்போம் என்று தனி நாடு கேட்ட அண்ணா அன்று காங்கிரஸ் கட்சியுடைய பிரதமராக இருந்த நேருவை ஆதரித்தார். அதே போல் பாகிஸ்தான் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது இந்தியா மீது போர் தொடுத்த பொழுது அன்றைக்கு இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கொடுக்காத அளவிற்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்திய ராணுவத்துக்கு அதிக நிதியை வழங்கினார் என்று சொன்னால் அது நம்முடைய மறைந்த முத்தமிழறிஞர் மூத்தறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான். அதே வாஜ்பாய் கார்கில் போரில் இருந்த பொழுது வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது கார்கில் போர் நடைபெற்ற பொழுதும் பாதி மாநிலத்தில் பாஜக ஆட்சி இருந்தது, ஆனால் அவர்கள் இராணுவத்திற்கு அதிகமான நிதியை அளிக்கவில்லை, ஆனால் தமிழ்நாட்டிலிருந்துதான் அதிக நிதியை அன்றைக்கு முதலமைச்சரான கலைஞர் வாஜ்பாய் இடத்திலே வழங்கினார். ஆக தேசியத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு பிரச்சனை வருகிறது, இந்திய எல்லையில பிரச்சனை வருது என்று சொன்னால் அனைத்து மாறுபாடுகளை மறந்து இன்னும் வெளிப்படையா சொல்ல வேண்டும் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மோடிக்கும் அல்ல தமிழ்நாட்டுக்கும் மோடிக்கும் எந்த காலத்திலும் ஆகாது. தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வஞ்சிக்க முடியுமோ எவ்வளவு புறக்கணிக்க முடியுமோ எவ்வளவு துரோகங்கள் செய்ய முடியுமோ அது நீட் தேர்வாக இருந்தாலும் காவேரி கண்காணிப்பு ஆணையமாக இருந்தாலும் தமிழகத்துக்கு வழங்கக்கூடிய நிதியாக இருந்தாலும் ஒக்கி புயல் வந்தது அரசு எவ்வளவு கேட்டது மோடி எவ்வளவு கொடுத்தார், வரதா புயல் வந்தது மாநில அரசு எவ்வளவு கேட்டது மோடி எவ்வளவு கொடுத்தார், இப்பொழுது கொரோனா நிவாரண நிதி மிக சொற்பளவில் பாதிக்கப்படுகிற உத்தரப்பிரதேசத்துக்கு மோடி எவ்வளவு கொடுத்திருக்கிறார், தமிழகம் எவ்வளவு கேட்டது எவ்வளவு கொடுத்திருக்கிறார், அது ரயில்வேயில் பணியமர்த்தப்படுகிற பணியாக இருந்தாலும் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், மத்திய அரசின் எல்லா நிறுவனங்களிலும் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆக மோடிக்கும் தமிழகத்திற்கும் என்றைக்கும் ஒரு விரோத போக்கு இருக்கிறது. ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு மோடிக்கும் மோடிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆகாது தமிழர்களுக்கு மோடி எதிரின்னு இந்த கட்டமைப்பை உருவாக்க போறீங்க திமுக? ஏன்னா எங்கு போனாலும் தமிழ் பேசுகிறார், தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழின்னு பேசுறாரு மோடி அவர்கள். அதே போல தமிழ்நாட்டுக்கு வந்து வேட்டி சட்டை அணிந்து கொண்டு சீன அதிபரை வந்து சுற்றி காண்பித்தார். அது மட்டும் இல்லாமல் சமீபத்துல இப்ப கொரோனாவுக்கு விலக்கு வைத்த காட்சிகளின் போது வேட்டி சட்டைகள்ல தான் இருக்காரு. இன்னும் அவர் தமிழுக்கு எதிரானவரா எப்படி இதை தொடர்ந்து திமுக கட்டமைச்சு கொண்டே இருக்கிறாங்களே? நீங்க முதலில் ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் தமிழ் கலாச்சார ஆடை அணிவதாலே அல்லது தமிழில் எங்கேயோ சென்று பேசுவதாலே அவர் தமிழ் மீது ஈர்ப்பு வந்து விட்டது, தமிழர்களை பாதுகாக்கிறார் என்று நினைக்கிறார். அவர் சொல்றாரு உலகத்தின் மூத்தி தமிழ்ன்றாரு, நம்ம உலகத்தின் மூத்த மொழி தமிழ்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துடைய வளர்ச்சிக்காக 800 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு தமிழுடைய வளர்ச்சிக்காக 30 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். மூத்த மொழியாக இருந்தால் எவ்வளவு ஒதுக்கி இருக்க வேண்டும்? செம்மொழி நிறுவனத்தை கடந்த 3 ஆண்டு காலமாக செயல்படாமல் முடக்கி வைத்திருந்தது யார்? மோடி தானே. அப்பொழுது தெரியாத தமிழ் மூத்த மொழி என்று இங்கு இப்போ ஐநா சபையில போய் பேசுகிறார், ரஷ்யாவில பேசுகிறார், அமெரிக்காவில பேசுகிற யாது முறை யாவரும் கேளீர், இது என்ன மோடி பேசிய முதல் வார்த்தையா? இது மோடி இந்தியாவின் முதல் பிரதமரா மோடி தான் பேசியிருக்கிறாரா? 1973 ஐநா சபை உள்ளேயே அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி பேசியிருக்கிறார், எங்கள் நாட்டின் ஒரு கவிஞன் சொல்லியிருக்கிறான் யாது மூரே யாவரும் கேளீர் என்று. ஒரு 45 ஆண்டுகளும் கழித்து மோடி பேசுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ரஷ்யாவின் பாராளுமன்றத்திலே பலகை தமிழில் இருக்கிறது, ஜப்பானின் அரசவை தமிழில் இருக்கிறது, ஆக உலகம் முழுவதும் இன்று தமிழ் வளர்ந்திருக்கிறது, செம்மொழியாக இருக்கிறது. தலைவர் கலைஞருடைய முயற்சியால் இது ஒரு பிம்பத்தை உருவாக்குறார்கள், மோடிதான் தமிழை மேம்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிறார் என்று. மோடி இப்பொழுது செய்கிற காரியமெல்லாம் மோடி RSS அலுவலகத்தில் வேலை செய்கிற பொழுதே முன்னாள் பிரதமர்கள் தன்னுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் செய்திருக்கிறார். மோடி இப்பொழுது செய்வதெல்லாம் காப்பி அடித்துக் கொண்டிருக்கிற வேலை.
இந்த சீன போரை எப்படி முன்கூட்டியே இதை தடுத்திருக்க முடியும்? இந்த லடாக் பகுதியில் 20 உயிர் போயிடுச்சு இந்திய உயிர்கள்னா இதை முன்கூட்டியே மோடி தடுத்திருக்கலாம், ஆனா எங்க தடுக்காம போயிட்டாரு? 56 இன்ச் மார்பு அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க, உங்களுடைய சமூக வலைதளங்கள்லாம் நிறைய வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு, நான் பார்த்தேன். அதுல இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்தினா திரு மோடி அவர்களாம் முத வரிசையில போய் துப்பாக்கி பிடிச்சு நிப்பாரு. இதே மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது 10 ஆண்டுகளும் பிரதமராக இருந்தார். ஒரு கணக்கு ஒரு புள்ளி விபரம் சொல்லுகிறது, வடநாட்டு தொலைக்காட்சி எல்லாம் என்னதும் தோல் உறுத்து காட்டுக் கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு காலத்தில் எல்லையில் படுகொலை செய்யப்பட்ட இராணுவ வீரர்கள் எண்ணிக்கையை விட கடந்த 6 ஆண்டு காலத்தில் மோடி ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்டவருடைய இராணுவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது பாகிஸ்தான் எல்லை பகுதியில் 2 இராணுவருடைய கழுத்து அறுத்தப்பட்டு துண்டாக்கப்படுகிறது. அப்பொழுது ஒரு வடநாட்டு தொலைக்காட்சியிலே மோடி பேசுகிற பொழுது சொல்கிறார், போதும் உங்களுடைய ஆண்மையற்றத்தனம், போதும் நீங்கள் கடித போக்குவரத்து எல்லாம் கண்டனம் தெரிவிங்கள், நடவடிக்கை எடுங்கள், போர் தொடுங்கள் என்று 2 பேர் தலை வெட்டியதற்கு மோடி பொங்கி எழுந்தார் தனியார் தொலைக்காட்சியில். இன்று ஜவுளித்துறை அமைச்சராக இருக்கிற ஸ்மிருதி இரானி அவர்கள் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு 3 இராணுவருடைய கழுத்து அறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு வலையிலும் புடவையும் சுடிதாரும் அனுப்பி வைத்தார், இதை கட்டிக்கொள்ளுங்கள் என்று. நான் இப்பொழுது கேட்பது, 3 பேர் பாகிஸ்தான் எல்லையில் படுகொலை செய்யப்பட்டதற்கு மோடி பொங்கி எழுந்தார், பாஜக தலைவர் எல்லாம் அன்றைய பிரதமரை இன்று பிரதமர் விமர்சிக்க கூடாது, பிரதமர் விமர்சித்தால் அது இந்தியா விமர்சிப்பதை போல தேசியத்தை விமர்சிப்பதை போல ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள், யார் ஏமாற்ற தெரியவில்லை. அப்போது பாகிஸ்தான் பிரதமர் இருந்தார் மன்மோகன் சிங், மன்மோகன் சிங்கை விமர்சிக்கிற பொழுது அன்றைக்கு தெரியாதா பிரதமர் விமர்சிக்க கூடாது என்று, அன்றைக்கு மன்மோகன் சிங் விமர்சிக்கிற பொழுது அது இந்தியா விமர்சிப்பதை போல என்று யோசித்தார்களா? எவ்வளவு அரசியல் நாகரிகத்தை தாண்டி கேவலமாக இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அன்றைக்கு பாஜக தலைவர்கள் ஒரு படித்த தலைவரை உலகம் கொண்டாடிய தலைவர் மன்மோகன் சிங்கை பாஜக தலைவர் இழிவுபடுத்தினார்கள். 3 பேருக்கு புடவை கொடுத்தது என்று சொன்னால் இப்போது 20 பேர் செத்திருக்கிறார்கள், இவருக்கு என்ன அனுப்ப வேண்டும்? படிச்சவங்க படிக்காதவங்க விட்டுருங்க, பிரதமர் மோடி அவர்கள் இப்ப பிரதமரா இருந்துகிட்டு சீனாவில 20 பேர் இறந்துட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு பழனி அவர்கள் வீரன் மரணம் அடைஞ்சிருக்காரு, அந்த நேரத்துல கூட மோடி எதிர்ப்பை தான் சமூக வலைதளங்களில் திமுகவினர் காட்டிருக்கீங்க. அந்த இடத்துல சீனாவை நீங்க எதிர்க்கவே இல்லை, பெரும்பாலும் சீனாவை எதிர்த்து இந்த போரை எதிர்த்து இப்படி நடந்து போச்சுன்னு இது பண்ணல, நீங்க வருத்தப்படல. அந்த நேரத்துல கூட மோடி இதை செய்யாம விட்டுட்டாரு, இதை செய்திருக்கலாம் அப்படின்னு ஆலோசனை மட்டும் இல்ல, மோடியை விமர்சிப்பதே பிரதான நோக்கமா திமுக செஞ்சுட்டு இருக்கீங்க. அதிகார பதவியில், உச்சாணி பதவியில், பிரதமர் பதவியில் மோடி இருப்பதால் மோடி விமர்சனம் செய்கிறோம். மோடி அல்லாமல் அந்த இடத்தில் ராஜ்நாத் சிங் இருந்தாலோ அல்லது லால்கிருஷ்ண அத்வானி இருந்தாலோ அல்லது அமித்ஷா இருந்தால் அவர்களை தான் விமர்சனம் செய்திருப்போம். அதிகாரத்தில் இருப்பவனை தான் கேள்வி கேட்க முடியுமே தவிர வேற யாரையும் கேள்வி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாளை அந்த இடத்தில் இன்னொருவர் வந்தாலும் அவரை தான் நோக்கி கேள்வி கேட்போம். 2வது, கொரோனா தொற்று பிப்ரவரி மாதத்தில் இறுதியில் ராகுல் காந்தி ட்வீட் போடுகிறார், எல்லா விமான நிலையத்தையும் மூடுங்கள், சோதனையை தீவிரப்படுத்துங்கள், வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவுக்கு வந்தால் ஆபத்து என்று. அன்று அவருடைய அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது, எள்ளி நகையாடப்பட்டது. நாங்கள் வேணால் விமான நிலையத்தில் டிக்கெட் எடுத்து தொடர்கிறோம், நீங்கள் இத்தாலிக்கு போங்கள் என்று பாஜக தலைவர்கள் ராகுல் காந்தி கிண்டல் செய்தார்கள். நிலைமை என்னானது என்று இன்று அதே அரசு யோசிக்கிறது. அன்று ராகுல் காந்தி சொன்னதை செய்திருந்தால் இன்றைக்கு இந்தியா இந்த அளவுக்கு துயரத்தை சந்தித்திருக்காது என்று. 4 நாளைக்கு முன்பு இந்தியாவுடைய முன்னாள் நிதி அமைச்சர் ப சிதம்பரம் ட்வீட் போட்டிருக்கிறார், அந்த ட்வீட்டுக்கு இதுவரையில் வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சரோ மறுப்பு சொல்லவில்லை, பதில் கூட சொல்லவில்லை. என்னவென்று சொன்னால், இந்திய எல்லைக்குள் சீன ராணுவம் ஏறத்தால 5-6 வாரங்கள் வந்திருக்கிறது, வந்து 5-6 வாரங்கள் ஆகிவிட்டது. இந்த 5-6 வாரங்கள் இந்த அரசு ஏன் மௌனம் காத்தது? இந்த 5-6 வாரங்களுக்குள்ளாக பேசியிருந்தால், பின்னோக்கி செல்ல வைத்திருந்தால், சீனாவோடு ராஜதந்திர உறவை மெயின்டைன் பண்ணியிருந்தால் இந்த 20 பலிகளை நாம் தடுத்திருக்க முடியும். பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அதே போல எல்லை பிரச்சனைகளை ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்கோம், கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாதுகாப்புத்துறை வெளிப்படையா பேசினாங்க. இன்னும் வேற என்ன பேசணும் நீங்க எதிர்பார்த்தது? என்ன எதிர்பார்த்தீங்க நீங்க? இது எப்ப பேசினார்கள் அதுதான் பிரச்சனை. அதாவது இந்த படுகொலை சம்பவம் நடப்பதுக்கு முன்பாகவே 20 நாளைக்கு முன்பாகவே எல்லையில் கைகலப்பு ஏற்படுகிறது, 2 தரப்பு இராணுவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள். அந்த வீடியோவும் சமூக வலைதளத்திலே யூடியூப் போன்ற நிறுவனங்களிலே அது வந்து வைரல் ஆகிறது. அந்த அடித்துக் கொள்கிற பொழுதே இந்த அரசு தலையிட்டு நாங்கள் பேசுகிறோம், பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், உங்கள் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியாவில் எந்த பிரதமரும் சந்திக்காத அளவிற்கு 16 முறை இந்த சீனாவுடைய அதிபரை மோடி சந்தித்திருக்கிறார், இந்தியாவில் எந்த பிரதமரும் பயணம் மேற்கொண்ட அளவுக்கு 7 முறை சீனாவிற்கு மோடி பயணம் மேற்கொண்டிருக்கிறார், 7 முறை சீனாவிற்கே பயணம், 16 முறை சந்தித்து பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன்,
இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்க முடிந்த மோடியால் ஒரு பிரதமராக இருந்து கொண்டு எல்லையில் ஏன் 20 பேரை காப்பாற்ற முடியவில்லை, அவர்கள் அத்துமீறுகிற தைரியம் எப்படி சீனாவுக்கு வந்தது, 1975க்கு பிறகு ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் மேலாக இந்த எல்லையில் ஒரு இராணுவ வீரனும் சீனா எல்லையில் உயிரிழக்கவில்லை, ஆனால் இன்று அவன் உயிரிழக்கிறான், அடித்தே கொல்லப்படுகிறான், மண்டை புழக்கப்படுகிறது, கல்லை தூக்கி போடப்படுகிறது, மிக கொடூரமான முறையில் ஆயுதங்கள் இல்லாமல் படுகொலை செய்யப்படுகிறான் என்று சொன்னால் இதற்கு நாம் என்ன மோடி நல்லது செய்தார், அவர் இந்தியாவை காப்பாற்றுவார், எல்லையில் இதற்கு என்ன அவர் புகழ முடியுமா? அது சீனா ஒரு வலிமையான ஒரு இராணுவம் வைத்திருக்க நாடு, ஒரு வல்லரசு நாடு. ஆனா இன்னைக்கு மோடி அவர்களுடைய கடுமையான எச்சரிக்கையை பாத்தீங்களா, எங்களை சீண்டினால் தாங்க மாட்டீர்கள்னு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கிறார், நாங்க அமைதியை விரும்புறோம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல அங்க சீன அரசும் சொல்லுது, நாங்க அமைதிக்கு தயார், நாங்க அமைதியா இருக்கோம் அப்படின்னு. சீனாவும் அமைதியை பின்வாங்குறாங்கல்ல, நாங்க போர்ல இருந்து பின்வாங்குறோம்னு ரெடி ஆகுறாங்க அப்படின்னா மோடி தான் எச்சரிக்கை கடுமையா கொடுத்திருக்காரு. நல்ல விஷயம்தான், எங்களை சீண்டினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மோடி சொன்னது நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம், ஆனால் அது அந்த 20 பேர் படுகொலைக்கு முன்னால் சொல்லியிருக்கப்பட வேண்டும். சீனா இராணுவம் இந்திய இராணுவம் கைகலப்பில் ஈடுபட்ட பொழுது அந்த வார்த்தையை மோடி பயன்படுத்தியிருக்க வேண்டும். அத்துமீறிய பொழுது அதை பயன்படுத்தி இருந்தால் இந்த 20 பேர் படுகொலையை நாம் தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆக எல்லாம் முடிந்து கண்கிறது சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து நினைவுபடுத்தினாங்க, ட்விட்டர் மூலமா பதிவிட்டாங்க, எல்லையில வந்து ரொம்ப இராணுவ தளவாடங்கள் எல்லாம் அவங்க கொண்டு வராங்க, எல்லையில பதட்டமா இருக்குன்னு காங்கிரஸ் பேசிச்சு. நீங்க இங்க இருக்கிற திமுக ஏதாவது பேசுனீங்களா? இங்க உங்க கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகள் ஏதாவது பேசினாங்களா? அதை பத்தி எல்லாம் நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்களே. பாருங்க, தேசிய பிரச்சனை வருகிற போதுதான் பிரச்சனை வாய்த்திருக்க முடியுமே தவிர, கம்யூனிஸ்ட் என்ன செய்தது, காங்கிரஸ் என்ன செய்தது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேவையில்லாத விஷயம். அது அவருடைய தனிப்பட்ட கட்சியின் நிலையில் போய் திமுக தலையிடாது. பிரச்சனை என்று வருகிற பொழுது அந்த பிரச்சனை சரியாக இருந்தால் ஆதரித்திருக்கிறோம், அந்த பிரச்சனையில் தவறு இருந்தால் சுட்டி காட்டியிருக்கிறோம். அதுதான் கலைஞர் அன்றைக்கே சொன்னார், உரிமைக்கு கை கொடுப்போம், உறவுக்கு குரல் கொடுப்போம். இல்ல, திமுக எங்கேயாவது சீனாவை கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கீங்களா? திரு தலைவர் ஸ்டாலின், உங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்துலயாவது சீனாவை நாங்க கண்டிக்கிறோம்னு அறிக்கை கொடுத்திருக்கீங்களா? நீங்க படுகொலை 20 பேர் படுகொலை நடைபெற்ற பொழுது சீனாவுக்கு கண்டனம் தெரிவித்து விட்டுதான் பழனிக்கு வந்து அவர் இரங்கலை தெரிவித்தார். இரண்டாவது, இன்று தமிழகத்தில் இந்திய அளவில் தமிழகத்தில் எவ்வளவு பேர் தேசியம் போலி தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் 6-7 கட்சி தேசிய கட்சியாக இருக்கிறது, அதிலும் தமிழகத்தில் தேசியம் பேசுகிற RSS இருக்கிறது, இந்து முன் இருக்கிறது, பிஜேபி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் பழனி இறந்த பொழுது, வீரமரம் அடைந்த பொழுது அந்த பழனி குடும்பத்திற்கு நிதி உதவி அளித்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேற எந்த கட்சியும் தேசப்பற்று பத்தி பேசுபவர்கள், வந்தே மாதிரம் என்று சொல்பவர்கள், நாங்கள் தான் இந்தியா என்று சொல்ல குத்தை எடுத்திருக்கிற தேச உணர்வைக்கு சர்டிபிகேட் கொடுத்து கொண்டிருக்கிற எந்த அமைப்போ எந்த இயக்கமோ எந்த கட்சியும் பழனி குடும்பத்துக்கு நிதி உதவி செய்யவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைய தினம் வீரமரணம் அடைந்த பழனிக்கு அவருடைய குடும்பத்திற்கு நிதி உதவி செய்திருக்கிறார் சொன்னால் இதற்கு மேல் என்ன சான்று வேண்டும்? அதிலும் குறிப்பாக ஒரு விஷயம், எந்த அளவிற்கு இந்த அரசு ஏன் மோடியை குறை சொல்கிறீர்கள், ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது காஷ்மீர் மாநிலத்தில் தாக்குதல் நடைபெறுகிறது, புல்வாமா தாக்குதல். அந்த தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகிறார்கள். அந்த 40 மேற்பட்ட பலியானவர்கள் ஏறத்தாழ 12-13 மாநிலத்துக்கு சொந்தக்காரர்கள். அந்த பிணங்கள் அங்கிருந்து அந்த வீரமரம் அடைந்தவருடைய தவங்கள் அங்கிருந்து பிரித்து அனுப்பாமல் அந்த 46 தவங்களையும் டெல்லிக்கு கொண்டு வர வைத்து, டெல்லியிலே அடுக்கி வைத்து, அங்கு வந்து மோடி மலர்வாளையை வைத்து அழுவதைப் போலவும் அவரை பார்ப்பதை போலமெல்லாம் ஒரு சீனை கிரியேட் பண்ணி அங்கிருந்துதான் மற்ற மாநிலங்களுக்கு அந்த சவம் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் நான் கேட்கிறேன், புல்வாமாவில் தாக்குதல் நடைபெற்றால் அங்கிருந்து சவம் டெல்லிக்கு வரும், அது ஒரு காட்சியாக மாத்துவீர்கள், உங்களுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்துவீர்கள். ஆனால் இதே சீனாவில் 20 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான், அந்த சவம் டெல்லிக்கு வந்ததா, டெல்லியில் அடுக்கி வைக்கப்பட்டதா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஞ்சலி செலுத்தினாரா, மோடி அஞ்சலி செலுத்தினாரா, அங்கிருந்தே பல்வேறு மாநிலத்துக்கு பிரித்து அனுப்பப்பட்டது. இதை விட வேடிக்கை, புல்வாமா தாக்குதலில் வீரர்கள் பலியான பொழுது அன்றைய எல்லா இரு குளத்திலும் பாஜக தலைவர் கலந்து கொள்கிறார். இல்ல சாதிக்கு, இப்ப என்ன சூழ்நிலை, நம்ம ஒரு பேண்டமிக் பீரியட்ல இருக்கோம், எல்லாருமே நாம வந்து சமூக இடைவெளியை ஃபாலோ பண்ண வேண்டிய நிலையில இருக்கோம். இந்த சூழ்நிலையில இதையெல்லாம் நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் பதான் கோட்டு, நீங்க சொல்ற அந்த சம்பவத்துல நடந்ததெல்லாம் இப்ப புல்வாமா தாக்குதல் அட்டாக் அப்ப நடந்ததெல்லாம் இப்ப நம்ம பண்ண முடியுமா? அப்படி ஒரு சூழ்நிலையில நாம இருக்குமா? ஒரு வார காலத்துக்கு முன்னால் பீகார் தேர்தலுக்காக அமித்ஷா 70 இடத்துல பேசியிருக்கிறார். எப்படி பேசினா, இவர் இங்க மறையில உட்கார்ந்து கொண்டு காணொலி காட்சி மூலமா பேசி இருந்தாலும்
அவர் பேசியதை மன்னிக்க வேண்டும். சுமார் 17,000 இடத்திலே டிவி வைத்து பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஆக பீகாரில் பிரச்சாரம் செய்வதற்கு அமித்ஷாவால் முடியும், அங்களுக்கு ஒருங்கிணைக்க முடியும், கூட்டம் சேர்க்க முடியும், சேர் போட்டு உட்கார வைக்க முடியும், டிவி முன்னால் பிரச்சாரம் செய்ய முடியும். ஆனால் எல்லையில செத்து போன வீரமரம் அடைந்த 20 பேருக்கு அவரால் டெல்லியில் அஞ்சலி செலுத்த முடியாதா? ஆக நான் முதலே குறிப்பிட்டது போல இவர் தன்னுடைய சுயலாபத்திற்காக தன்னுடைய விளம்பரத்திற்காக தேச பற்றி விலை பேசுகிறார்களே தவிர இவருக்கு உண்மையான அக்கறை இருந்திருந்தால் இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கும். கடைசியா ஒரு கேள்வி, உங்கள் கட்சியில் இருந்த துணை பொதுச்செயலாளர் வி பி துரைசாமி பாஜகவில் இணைந்திருக்கிறார். அவர் சொல்றாரு இன்னும் நிறைய பேர் பாஜகவுக்கு வந்து சேர போறாங்க, பெரிய ஒரு இதுலதான் அதிருப்தியில் இருக்காங்க திமுகவினர் அப்படின்னு சொல்றாங்க. அது பாஜகவை நோக்கிதான் வரப்போறாங்கன்றாங்க. வி பி துரைசாமி எப்படி சொல்றது, அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க வேண்டிய அவசியம். பாஜகவுல சேர போறாங்க அப்படின்றாங்க. சந்தையில் விலை போகாத சரக்கு எங்குமே விலை போகாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவன் சோபிக்க முடியவில்லை என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவன் இருக்க முடியவில்லை என்று பயணிக்க முடியவில்லை என்று சொன்னால் அவன் இந்தியாவில் எந்த கட்சியிலும் பயணிக்க முடியாது. பதவி ஆசை, அதிக ஆசை, பண ஆசை இவையெல்லாம் தடம் புரள வைக்கலாம். திமுகவை விட்டு போகாத தலைவர்களா, நான் நம்முடைய ஈவி கே சம்பத் முதல் இப்பொழுது போயிருக்கிற வி பி துரைசாமி வரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியே போனவன் யாரும் ஜொலித்ததாக வரலாறே இல்லை. ஆக போவதற்கு ஏதோ ஒன்று பேச வேண்டும், தன்னை அடையாளம் படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பி பி துரைசாமி பேசியிருக்கிறார். அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர் போன நாளிலே முதல் நாள் தான் செய்தியாக இருந்தது, இப்பொழுது துரைசாமி இருக்கிறாரா என்பதே செய்தியாக இல்லை. எஸ் கடைசியா ஒரு கேள்வி, பாஜகவை தினந்தோறும் விமர்சிக்கிறீர்கள், அதே போல பாஜகவை தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இதன் மூலம் தமிழக பாஜக வளர்ந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம்? பாஜக தமிழகத்திலே வளர்ந்திருக்கு, நாங்கள் தமிழக அரசியல் நோக்கி பயணிக்கிறது. இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது பாஜக, ஆகவே எதிர்க்கிறோம். தேவைப்பட்ட நேரத்தில் நாங்கள் திமுக இருந்த பொழுது மத்தியில காங்கிரஸ் இருந்த பொழுதும் தவறான நடவடிக்கையில் காங்கிரஸ் ஈடுபட்ட போது அந்த காங்கிரஸையும் எதிர்த்திருக்கிறோம். எங்களுக்கு யாரும் தனிப்பட்ட வெறுப்பு இப்பொழுதும் தெளிவாக சொல்லிக்கொள்வோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருக்கோ அவருடைய தொண்டர்களுக்கோ இந்த இயக்கத்திற்கோ மோடி மீதோ அமித்ஷா மீதோ எந்த விதமான தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது. அவருடைய கொள்கை தான் எங்களுக்கு பிரச்சனை, அவருடைய சித்தாந்தம் தான் எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கும் அவர்களுக்கும் கொள்கை சித்தாந்தங்கள் தான் பிரச்சனையே தவிர, மோடி இருக்கிற இடத்தில் நாளை அமித்ஷா வந்தாலோ ராஜ்நாத் சிங் வந்தாலோ யார் வந்தாலும் சரி, இந்த இயக்கம் அவர்கள் கொண்டு வருகிற சமூக நீதிக்கு எதிரான கொள்கையை, இடஒதுக்கீடுக்கு எதிரான கொள்கையை, தமிழர் விரோத கொள்கையை, தமிழக விரோத கொள்கையை யார் கொண்டு வந்தாலும், யார் தலைமையில கொண்டு வந்தாலும், எந்த கட்சி கொண்டு வந்தாலும் திமுக எதிர்ப்பு. இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, சீன எல்லையில் நடந்த தாக்குதல் சம்பவம் குறித்தும், அதே போல திமுகவின் நிலைப்பாடு, பாஜகவை ஒட்டியான பயணங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை திசை மாறுகிறதா திமுக, பாஜகவை நெருங்குகிறதா போன்ற சில கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது, எங்களுடைய பிரதான எதிரி மோடியா அமித்ஷாவா ராஜ்நாத் சிங்கா யார் உட்கார்ந்தாலும் அவங்களுடைய கொள்கை சித்தாந்தம் எங்களுக்கு எதிரிதான், நாங்க அதை விமர்சனம் பண்ணதான் செய்வோம், தனிநபர் விமர்சனம் நாங்க யாரையும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சைதேஷ் ஷாதி. Right.